ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம எந்த நர்சிங் காலேஜ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜேகேகேஎன் காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க, ஸ்ரீ சக்திமயில் இன்ஸ்டியூட் ஆஃப் நர்சிங் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற காலேஜ் பற்றி இன்றைக்கி நம்ம அந்த காலேஜோட கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எது மாதிரியான ஃபியூச்சர்ஸும் எது மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணி தந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஒரு காலேஜ் ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் இது குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட்டட் ஆகிருக்குங்க. இது ஜேகேகேஎன் காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் ரிசர்ச்சில் வரக்கூடிய ஒரு கல்லூரி, ஸ்ரீ சக்திமயில் இன்ஸ்டியூட் ஆஃப் நர்சிங் அண்ட் ரிசர்ச். ஓகே, இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரோட அஃபிலியேட்டட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னையோட அஃபிலியேட்டட் ஆகிருக்கக்கூடிய கல்லூரி. அண்டு ரிகக்னைஸ் யார் கூட ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங்கும் அண்டு தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சிலிங்கோட ரிகக்னேஷன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லாங்க. ஓகே, இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரியான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும், இங்கே இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் பண்ணித்தரோம். ஓகே, கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே என்ன கோர்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியில் நர்சிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு 3 கோர்சஸ் கொடுக்குறாங்க. இல்லை பிஎஸ்சி நர்சிங் வந்து உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸாக இருக்குது, 3 இயர்ஸ் எஜுகேஷனும் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பும் கம்ப்ளீட்டாக 4 இயர் டியூரேஷன் தந்துட்டுருக்காங்க. இந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம 17 வயசுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக 17 வயசு கம்ப்ளீட்டான ஸ்டூடெண்ட் தான் நம்ம நர்சிங் எடுத்து படிக்க முடியும். 35 வயதுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம படிக்க முடியாது, ஏஜ் பார் ஆயிரும். ஓகே, இது நம்ம படிக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கம்பல்சரியாக பிளஸ் 2 பாஸ் பண்ணிக்கணும். பிளஸ் 2ல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி ஆர் சுவாலஜி இது மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் நம்ம எடுத்து படிச்சிருக்கோம், ஒரு 45% எவ்வளோ நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், தாராளமாக படிக்கலாம். அண்ட் அடுத்ததாக எந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிபிபிஎஸ்சி நர்சிங் வந்து உங்களுக்கு அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, 2 இயர்ஸ் கோர்ஸு. இந்த கோர்ஸும் இங்கே அவைலபிலிட்டியில் இருக்குது. அண்டு அடுத்ததாக எம்எஸ்சியில் நர்சிங்கிற 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நமக்கு தராங்க. இந்த 3 கோர்சஸ் வந்து இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த காலேஜில் எது மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், சைல்டு ஹெல்த் நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், மென்டல் ஹெல்த் நர்சிங் இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு எது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி தந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸாக இருக்குது, உங்களுக்கு லாட் ஆஃப் புக் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஜேர்னல் கலெக்ஷன்ஸோட நல்ல லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் லேபாக இருக்கட்டும், ஒரு நர்சிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஹைடெக்காக கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபுட் கோர்ட் வந்து உங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டடான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தந்துட்டுருக்காங்க. ரொம்பவே ஹைஜீனிக்கான ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஹாஸ்டல்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி தந்துட்டுருக்காங்க. சுற்றி இருக்கிற அரவுண்ட் ரீஜன்ஸில் நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் வந்து பண்ணி தந்துட்டுருக்காங்க. கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல் ஃபெசாலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த காலேஜில் பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த காலேஜில் பண்ணி தந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஒய்ஃபை எனபிள்டு கேம்பஸாக இருக்குதுங்க. டிஜிட்டல் லைப்ரரி கொடுத்துட்ருக்காங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாங்க. அண்ட் பிளே கிரவுண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தந்துட்டுருக்காங்க. கேன்டீன் ஃபெசிலிட்டிஸும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ராக்டிஸ்க்கான பர்மிஷன்ஸ் வாங்கி தராங்க. அண்ட் மல்டி ஃபெசாலிட்டி ஹாஸ்பிட்டலோட டைஅப் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கான வாய்ப்புகள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லாங்க. அவங்க நிறைய டாப் கம்பெனிஸோடையும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸோடையும் டைஅப் பண்ணியிருக்கிறனால பிளேஸ்மெண்ட் வைஸ்லையும் உங்களுக்கு நல்லாவே பண்ணி தந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.